வணக்கம் குழந்தைங்களா, நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? திருக்குறள் கதைகள் பார்த்தோம். பார்த்தோமா? எத்தனை குறள் பார்த்தோம்? ரெண்டு குறள் பார்த்தோம். சரி, அடுத்து அடுத்து பார்க்கலாம். எடுங்க, தமிழ் புக் எடுங்க, பாருங்கள் என்ன பார்த்தோம். திருக்குறள் கதைகளில் என்னென்ன குறள் பார்த்தோம்? தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அப்படின்னு ஒரு குறள் பார்த்தோமா? அடுத்து என்ன பார்த்தோம்? ஞாழம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு ரெண்டு குறள் பார்த்தோம். ரெண்டு குறள் படிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த குறள் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 78 எடுத்துட்டிங்களா? பாருங்கள். அன்பெண்ணும் அங்குணம், சரிங்களா? அன்பெண்ணும் அருங்குணம் அப்படிங்கிற ஒரு கதை கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன, இதிலேருந்து நம்ம என்ன குறள் வந்து தெரிஞ்சுக்கிறோன்னு பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். பிக்சரில் என்னென்ன இருக்குது? இது என்ன பிக்சர்? குரங்கு இருக்குது. அடுத்து ஒரு வேடன் இருக்கான், மேலே கழுகு பறக்குது, ஒரு விலங்க வேட்டையாடுறாங்க, பார்த்தீங்களா? சரி, பாருங்க, கதைக்கு போகலாம். அழகிய ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்தது. காடுனா என்ன இருக்கும்? நிறைய மரங்கள் இருந்தது தான் காடுன்னு சொல்லுவோம். அந்த அழகிய காட்டில் என்ன இருக்குது? ஒரு பெரிய மரம் இருந்தது. அம்மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன. அந்த மரத்தில் என்னென்ன வாழ்ந்து வந்தது? பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன. அங்கு இருந்த கரடி மட்டும் சேட்டைகள் பல செய்து வாழ்ந்தது. அங்கிருந்த ஒரு கரடி, அது ரொம்ப சேட்டை பண்ணுது, சரிங்களா? அந்த சேட்டையை பண்ணிட்டு அங்கே தான் அதுவும் வாழ்ந்துட்டு வருது. பறவையின் கூட்டை எட்டி பார்க்கும் குஞ்சுகள் என்று பாராமல், இதோ உங்களை தூக்கி எறிகிறேன் பாருங்கள் என்று பீ தெரியும். உடனே கோழி குஞ்சு, இப்போ பறவை கூட்டிலலாம் கோழி குஞ்சு இருக்கு இல்லையா, அது குட்டியும் குஞ்சு, அது பறக்க முடியுமா? பறக்க முடியாது. அப்போ அது கூட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? அந்த கரடியானது இங்கே பாருங்கள் உங்களை தூக்கி எறிகிறேன்னு எடுத்து தூக்கி தூக்கி போட்டு விளாண்டுட்டுருக்குமா. பாருங்கள், குரங்குகள் வந்தால் தங்கவே இடம் தராமல் துரத்தி விட்டுவிடும். அது மட்டும் இல்லாமல் குரங்குகள் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அது தங்கிறதுக்கு இடம் கொடுக்காமல் என்ன பண்ணும்? துரத்தி விட்டுரும். சில சமயங்களில் குட்டி குரங்குகளின் தலையில் கொட்டு வைக்கும். அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி குரங்குகள் இருக்கு இல்லையா, அது தலையில் கொட்டும், சரிங்களா? அதான் கொட்டு வைக்கும். அவை தலை வீங்கி அழுவதை பார்த்து சிரிக்கும். இப்போ நம்மளை கொட்டிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? சிரிச்சிட்டு இருப்போமா? இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ தலை வலிக்குதுன்ட்டு அழுவோம் இல்லையா. அதே மாதிரி அந்த குட்டி குரங்குக்கு அடிக்கிறப்ப என்ன பண்ணும்? வலிக்கும் இல்லையா, அது வலிக்கும். ஆனால் அந்த கரடி என்ன பண்ணும்? அதை பார்த்து சிரிக்குது, சரியா? இவ்வாறு யாரிடமும் அன்பு காட்டாமல் வெறுப்புடனே நடந்து கொள்ளும். இந்த மாதிரி யார்கிட்டமே ஒரு அன்பாக இல்லாமல் எல்லாத்திட்டையும் எப்படி இருக்கும்? வெறுப்பாகவே நடந்துட்டு இருக்கும். அதனால் பறவைகளும் குரங்குகளும் வேறு மரத்திற்கே சென்று விட்டன. இதோட தொந்தரவு தாங்காமல் என்ன பண்ணிட்டாங்க? பறவைகள் விலங்குகள் எல்லாருமே வேறு மரத்துக்கு போயிட்டாங்க. ஒருமுறை வேடன் ஒருவன் விரித்து வைத்திருந்த வலையில் எதிர்பாராமல் கரடி சிக்கி கொண்டது. ஒரு நாள் என்ன பண்ண, வேடன், அதாவது அந்த காட்டுக்குள்ளே விலங்குகளை வேட்டையாட ஒரு வேடன் வரான். அவன் என்ன பண்ணியிருக்கான்? விலங்குகளை பிடிக்கிறதுக்காக வலை விரித்து வச்சுருக்கான். அந்த விரித்து வச்சுருந்த வலையில் யார் போய் மாட்டிக்கிட்டா? கரடியானது போய் மாட்டிக்கிச்சு, சரியா? அதான், அது காடே அதிரும் வகையில் சத்தமிட்டு அலறியது. அந்த காடே அதிர அளவுக்கு என்ன பண்ணுது? அது சத்தம் போட்டு அலறியது. வேடன் விரித்த வலையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி கதறியது. ஆனால் ஒருவரையும் காணோம், அதாவது என்னை காப்பாற்றுங்க, வலையில் மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணுது? என்னை காப்பாற்ற சொல்லி கத்துது, சரியா? யாருமே அந்த இடத்துல காணோம். தான் யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்தது தான் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை உணர்ந்து ஓவென அழுகுது. ஐயோ, நம்ம யார்கிட்டையும் அன்பாக நடந்துக்கல, அதனால தான் நம்ம இவ்வளோ சத்தம் போட்டு யாருமே நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, காப்பாற்ற வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் செஞ்ச தவறை உணர்ந்து ஓவென அழுகுது. இவ்வேளையில் கரடியின் சத்தம் கேட்டு வந்த பறவைகள் வேடனை கொத்தி கொத்தி துரத்தின. குரங்குகள் வலையை பீத்து காப்பாற்றின. உடனே என்ன பண்ணுது? அந்த கரடியின் சத்தம் கேட்டு அந்த பறவைகள் என்ன பண்ண, வேடனை கொத்துது, கொத்தி கொத்தி துரத்துது. குரங்குகள் வலையை பீத்து காப்பாற்றின, அதாவது பீத்துனா கிழிச்சு, சரியா? குரங்குகள் வலையை என்ன பண்ணுது? கிழிச்சு காப்பாற்றுது. அன்று முதல் கரடி எல்லாரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது. அன்னையிலேருந்து என்ன பண்ணுது? கரடி எல்லா விலங்குகள்கிட்டையும் பறவைகள்கிட்டையும் ரொம்ப அன்பாக இருக்குது. பாருங்கள் குறள் பாருங்கள். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அதாவது என்ன பாருங்கள், என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். விளக்கம் பாருங்கள், எலும்பு இல்லாத உயிரை வெயில்
வெயில் காய்ந்து வருத்தும். அதுபோல் அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும். அதாவது எலும்பில்லாத உயிரை எப்படி வெயில் வருத்துதோ அதே மாதிரி அன்பு இல்லாத உயிர்களை என்ன அது துன்பம் வந்து வருத்தும்னு சொல்கிறாங்க. அதான் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். குரல் புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வாங்க அடுத்த குரலுக்கு போகலாமா? கல்வியே நமது செல்வம். எனது கல்வியே நமது செல்வம். இப்போ கல்வி கண் போன்றது நம்ம பாடம்லாம் பார்த்துருக்கோம் சரிங்களா. கல்வியே நம் கல்வி தான் நமக்கு மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு ஊரில் முத்தன் என்பவர் வாழ்ந்து வந்தார். சொந்த தொழில் ஈடுபட்டு கடினமாக உழைத்து செல்வந்தராக உயர்ந்தார். அதாவது சொந்தமாக தொழில் செஞ்சு அதில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி பணக்காரராக உயர்ந்திருக்காரு. அவருக்கு புகழினி மதியழகன் என்ற இரண்டு பிள்ளைகள். அவருக்கு யார்? புகழினி மதியழகன் அப்படின்னு ரெண்டு பிள்ளைகள். பிள்ளைகள் இருவருக்கும் கல்விக்கு முதன்மை அளிக்காமல் தொழிலில் ஈடுபடுத்த எண்ணினார். அதாவது பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையும் கல்வியில் அதாவது படிக்கிறதுக்கு இன்னும் ஆர்வம் காட்டாமல் என்ன பண்ணார், அவங்களையுமே தொழிலில் ஈடுபடுத்த தான் நினச்சாரு. ஆனால் தந்தையின் ஆலோசனையை மீறி கல்லூரி வரை இருவரும் படித்து முடித்தனர். அதாவது அப்பா வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, உடனே என்ன சொல்கிறாங்க, அவருக்கு சொல்கிறத கேட்காமையும் எது வரைக்கும் படித்து முடிச்சுட்டாங்க, கல்லூரி வரை காலேஜ் வரைக்கும் படித்து முடித்தன. முத்தனுக்கு கல்வியின் மேல் பெரிய ஈடுபாடோ விருப்பமோ கிடையாது. ஆகவே சரியாக கல்வி கற்காத முத்தனை அவரது வியாபார கூட்டாளிகள் ஏமாற்றிவிட்டன. அதாவது கல்வியின் மேலே என்னது பெரிய ஈடுபாடு யாரே கிடையாது, முத்தனுக்கு கிடையாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, வியாபார கூட்டாளிகள் வியாபாரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கூட்டாளிகள்னால் நண்பர்கள்னு சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரிங்களா, கூட இருக்கவங்களாம் ஏமாற்றி அவங்ககிட்ட இருந்து பணம்லாம் பறிச்சிட்டாங்க. இதனால் வீடு வயல் ஆடு மாடுகள் என செல்வத்தை இழந்து ஒருவேளை உணவுக்கே துன்பப்படும் நிலைக்கு அவரும் அவரது குடும்பத்தினரும் ஆளாகினர். அவர் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டாளிகளாக ஏமாற்றி வாங்கிக்கிட்டனால வீடு வயல் ஆடு மாடு எல்லாமே அவங்க விட்டு போயிடுச்சு. அதாவது ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு அவங்க துன்பத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. முத்தனின் பிள்ளைகள் இருவரும் இனியும் தாமதிக்கக்கூடாது என எண்ணி பல நிறுவனங்களுக்கு வேலை வேண்டி விண்ணப்பித்தனர். உரிய கல்வி தகுதி பெற்றிருந்ததால் இருவருக்கும் நல்ல வேலை கிடைத்தது. அதாவது முத்தன்தான் படிக்கலை, அவங்க பிள்ளைகள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு இன்னுமே தாமதிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி என்ன பண்ண நிறுவனங்கள் அலுவலகங்களுக்கு வேலைக்கு வேண்டி என்ன பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க, விண்ணப்பித்தனர். உரிய கல்வி தகுதி அவங்க கல்வி பெற்றிருந்ததுனால இருவருக்கு என்ன வேலை நல்ல வேலை கிடைத்தது. சில நாட்களிலேயே குடும்பத்தின் வறுமை நீக்கப்பட்டது. முத்தன் கல்வியின் சிறப்பினை உணர்ந்து தமது கருத்தினை மாற்றிக்கொண்டான். அப்போ தான் என்ன பண்ணான், கல்வியினால் இவ்வளோ நமக்கு பயன் இருக்குது அப்படின்னு கல்வி கற்றுக்கணும்னு நமக்கு பிள்ளைகளை படிக்க வச்சான், கல்வி கற்காத உணர்ந்து ரொம்ப வருத்தப்பட்டான். அதுதான் தமது கருத்தினை மாற்றிக்கொண்டான். அப்போ எல்லோரும் என்ன தேவை, கல்விங்கிறது ஒரு தேவை, கல்வி தான் வந்து நமது செல்வோம் அப்படிங்கிறத யார் உணர்ந்துக்கிட்டான், முத்தன் உணர்ந்துக்கிட்டான் சரிங்களா. பாருங்கள், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு நிலைத்த செல்வம் அப்படிங்கிறது என்னதான், கல்வி தான் சரிங்களா. ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, அவர் கற்ற கல்வி தான், அதனை தவிர வேறு எந்த செல்வமும் என்ன பண்ணாது நம்மக்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கல்வி செல்வம் மட்டும்தான் என்ன பண்ணும், நிலைத்து நிற்கும். பாருங்கள் விளக்கம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும், அதனை தவிர வேறு எந்த செல்வமும் நீடித்து இருக்காது. கல்வி தான் வந்து என்றைக்கும் என்ன பண்ணும், நிலைச்சி இருக்கும். பணம் வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும், ஆனால் கல்வி தான் வந்து என்றும் அழியாது, அதுதான் வந்து என்றைக்குமே நீடித்து இருக்கும் சரிங்களா. புரியுதா? பாருங்கள் குரல் நோதர சொல்கிறேன், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. புரியுதா குரல்? புரியுதா? வாங்க அடுத்த குரலுக்கு போகலாம். பாருங்கள், உண்மையான அணிகலன்கள். உண்மையான அணிகலன்கள், முதியவர் ஒருவர் ஆலமரத்தடியில் அமர்ந்து இலைப்பாரி கொண்டிருந்தார். முதியவர்னா யார், வயதானவர். என்ன பண்ணுறார், ஆலமரத்தடியில் உட்காந்து இலைப்பாரி, அதாவது வெயிலில் நடந்து வந்திருக்காரு, களைப்பு போகிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்கார். பக்கத்து ஊருக்கு செல்வதற்காக அவ்வழியே செல்வந்தர் ஒருவர் வந்தார். அதாவது அவரை கிராஸ் பண்ணி ஒரு பையன் போகிறான், செல்வந்தர் ஒருத்தர் போகிறான், அவன் எங்கே போகணும், பக்கத்து ஊருக்கு போகணும். அவர் அந்த முதியவரை பார்த்து, என்னையா இவ்வழியே போனால் பருத்தியூர் போய் சேரலாமா என்று கேட்டார். உடனே அந்த கேட்குறாரு, அந்த இப்போ இந்த வழியாக போனால் பருத்தியூர் அப்படிங்கிற ஊருக்கு போய் சேரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஓங்கிய குரலில் ஆணவத்துடன் அதற்கு
அதற்கு அந்த முதியவர் எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். உடனே என்ன பண்ணுறாரு, அந்த உட்கார்ந்துருக்க முதியவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஆணவத்தோட பதில் சொல்கிறார். முணுமுணுத்து கொண்டே அந்த செல்வந்தர் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார். என்ன பண்ணிட்டாரு, இப்படி பதில் சொல்கிறாரு அப்படின்னு பேசிக்கிட்டே என்ன பண்ணிட்டார், அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். சற்று நேரத்தில் மற்றொருவர் ஏராளமான ஆபரணங்கள் அணிந்து கொண்டு அங்கு வந்தார். அதுக்கு என்ன பண்ணுறார், அடுத்த கொஞ்ச நேரத்திலே இன்னொரு ஆபரணங்கள் அப்படின்னா நகைகள், ஆபரணங்கள்னா என்ன, நகைகள் அணிந்து கொண்டு அங்கே வராரு. அவர், என்ன முதியவரே, இந்த வழியை யாரேனும் சற்று நேரத்திற்கு முன் போனார்களா என்று கேட்டால், உடனே கேட்குறாரு, இந்த வழியாக சற்று நேரத்துக்கு முன்னாடி யாராவது போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதற்கு முதியவர், எனக்கு தெரியாது என்று அமர்ந்தபடியே பதில் கூறினார். உடனே என்ன சொல்கிறார், எனக்கு தெரியாது அப்படின்ட்டு உட்காந்துட்டே பதில் சொல்கிறார். எனக்கு ஊரில் எவ்வளவு செல்வாக்கு உள்ளது தெரியுமா, நான் கேட்கும்போது எழுந்து பதில் கூற மாட்டாயா என்று முதியவரை கடிந்து கொண்டு சென்றார் அவர். நான் வந்து இந்த ஊரில் பெரிய பணக்காரரு, எனக்கு இந்த ஊரில் எவ்வளோ மரியாதை இருக்குது தெரியுமா, நீ என்ன கேட்குறதுக்கு எழுந்து பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு என்ன பண்ணிட்டார், கடிந்து கொண்டு, அதாவது வேகமாக பேசிட்டு போகிறார். மூன்றாவதாக இளைஞன் ஒருவன் அவ்வழியே வந்து முதியவரிடம், ஐயா வணக்கம், நான் வழி தவறி இங்கே வந்துவிட்டேன், எனக்கு பருத்தியூர் செல்வதற்கு அருள் கூர்ந்து வழி கூறுங்கள் என்றான். உடனே என்ன சொல்கிறான், மூணாவதாக ஒரு இளைஞன் வரான், அந்த முதியவர்கிட்ட திரும்பி கேட்குறான், நான் வழி தவறி வந்துட்டேன், நான் எங்கே போனோம், பருத்தியூருக்கு போனோம், அதுக்கு வழி சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். முதியவரும் உரிய வழியை கூறினார். ஐயா, தங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்டார். உடனே முதியவர் வழி சொன்னோன்னே, உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். யார் கேட்குறா, அந்த இளைஞன் கேட்குறா. அதற்கு அந்த முதியவர் வேண்டா என மறுத்து கூறினார். பின்னர் இதுவரை அங்கு நடந்ததை கூறி, தம்பி, நாம் எவ்வளவுதான் செல்வ செழிப்புடன் இருந்தாலும் பணிவுடைமையே நமக்கு சிறந்த பண்பு என்று கூறி அந்த இளைஞனை வாழ்த்தி அனுப்பினார். நமக்கு எவ்வளோதான் பணம் காசு எல்லாமே இருந்தாலும் எதுதான் நமக்கு சிறந்தது, பணிவு அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை என்ன பண்ணுற, பாராட்டி அனுப்புகிறார். ஃபஸ்ட்டு கேட்டவரும் என்ன பண்ண, ஒரு ஆணவத்தோட கேட்குறாரு, ரெண்டாவது வந்து அதிகாரமாக கேட்குறாரு, எழுந்துன்னு பதில் சொல்ல மாட்டியான்னு. ஆனால் மூணாவதாக வந்த இளைஞன் வந்து என்ன பண்ணார், ஒரு பணிவாக பெரியவர்கிட்ட பேசுகிறார். சரியா, அதான் பணி உடைமையே நமக்கு சிறந்த பண்பு. இப்போ பாருங்க குரல் என்ன சொல்கிறாங்க, பணிவுடையன் இன்சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற, அதாவது பணியுடையன் இன்சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பாருங்கள், பணி உடையவராகவும் இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பதே மிக ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகள். அதாவது எல்லாத்துக்கிட்டையும் பணிவாகவும் இனிமையான சொற்கள் பேசுபவர் தான் யார், ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன். மற்றவையெல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகா, மற்றவையெல்லாம் என்னது, ஒரு உண்மையான அணிகலன்களை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் பணிவுடையன் இன்சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அப்போ பணிவு அப்படிங்கிறது என்னது, பணிவுடையவரும் இனிமையான சொற்கள் பேசுபவர்கள் தான் யார், சிறந்த அணிகலன்களாக கருதப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், குரல் புரியுதா? எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, இந்த குரல் எல்லாத்தையுமே படிக்கிறீங்க, இதெல்லாமே மனப்பாடம் உங்களுக்கு, சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.